அன்பான சகோதர சகோதரிகளுக்கு காலை வணக்கம். மணி வந்து இப்போ ஆறாகுது. மாடிக்கு வந்திருக்கேன், ஏசியா பார்க்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்றைக்கி 4:30 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு அவங்க கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சீக்கிரமாக வீடியோ போடு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதனால் வீடியோ அப்லோட் போட்டு ஒரு மிதமான சூடில் தண்ணி குடிச்சிட்டு மாடிக்கு வந்திருக்கேன், ஏசியா பார்க்கிங் பண்ணேன். அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறீங்க, காலையில் வாக் பண்ணலாமா இல்லை வந்து ஈவினிங் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏதோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணால் சரிதான். காலையில் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் வாக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் ஈவினிங் பண்ணுறதோட காலையில் நடந்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்னால் பண்ண முடியல, ஏதோ வேலை இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, சாயந்தரமும் பண்ணலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நடக்காமே இருக்கிறதுக்கு எப்போ நடந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 1 hour வந்து நான் இதில் நடப்பேன், ஏசியா பார்க்கிங்கில். அதாவது மாற்றி மாற்றி நடக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த சைடு நடக்கிறோன்னா ஒரு சைடு நடக்கிறோன்னா அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கணும். நான் ஏசியா பார்க்கிங் எப்படி நடக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்படி நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஒரு 10 நிமிஷம் நடங்க, இல்லை 1/2 hour. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக அடுத்த டைரக்ஷனில் 1/2 hour. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஒரு 1 hour வந்து நடந்து முடிச்சுருவேன் காலையிலே. அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, வேலை சரியாக இருக்குது. அதனால் இதை முடிச்சிட்டா தான் எனக்கும் வந்து திருப்தியாக இருக்கும், அப்பாடா காலையிலே வந்து நம்ம வாக்கிங் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் வெளியில் போய் நடக்க முடிஞ்சால் நடங்க, இல்லை என்னால் வெளியிலலாம் போக முடியலன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி காலியாக இருக்கிற இடத்துல நடக்கலாம். இன்னும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நடக்கும்போது இன்னும் நல்லா அந்த காற்றுலாம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா அதை சுவாசிக்கும் போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் பாருங்கள். அப்படியே காலையில் கிளைமேட்டும் அப்படியே சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம்னா நல்லா நமக்கு அது ஃபஸ்ட்டு நாள் எழுந்திரிக்க தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம காலையில் இப்படி நம்ம வாக் பண்ணி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? டீடாக்ஸ் வாட்டர் நைட்டே போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் மிதமான சூடில் சூடு பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம், சூடாயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் வந்து இந்த அளவுக்கு, இது பெரிய டம்ளர் தான். இந்த டம்ளரால் இப்போ நான் ஒரு டம்ளர் வந்து இதை குடிச்சிருவேன். இப்போ இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா நமக்கு அந்த டீலாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த டீ குடிக்கல அப்படின்ற அந்த எண்ணம் வராது. இதில் வந்து நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்வீட்டுக்கு தேனோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே கலக்கக்கூடாது, அப்படியே தான் குடிக்கணும். இது குடிக்கும்போது நமக்கு நல்லா வந்து டீடாக்ஸ் பண்ணும், கெட்ட நீர்லாம் வெளியில் வரும், நல்லா நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்களேன், கழுத்தில் முகத்தில் அதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு மாறிடும். நீங்களே வந்து நிறையா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு குண்டாக இருக்கும்போது கருப்பாக இருக்கீங்க, இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ட்ரிங்க்கும் ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கும்பொழுது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின்லையும் நல்லா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நல்லா தெரியும். இப்போ இதை நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 3 முட்டை போட்டு மிளகு பொடி போட்டு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சாம்பார் பொடி இருக்குல்ல, அதில் பூண்டுலாம் நசுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி வச்சுருக்கேன். இந்த ஆம்லேட்டுக்கு இதுதான் தொட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். மலாய் சிக்கன் செய்கிறதுக்காக இதில் வந்து 1/4 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தயிர், அதுக்கப்புறம் சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 8 எடுத்துருக்கேன். அப்புறம் ஃபுல் க்ரீம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன்.
இதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் தான் போட போகிறோம். பச்சை மிளகாய் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் இது கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது சீஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் க்ரீம் கொஞ்சம் போட்டு கருத்து. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பெப்பர் போடணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே தான் செய்ய போகிறேன், அப்போ தான் வந்து நல்லா ஒயிட் கலராக வரும். இப்போ ஒயிட் பெப்பர் கிடைச்சா அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் பெப்பர் போட்டோம்னாக்கா அது கலர் அப்படியே மாறிடும். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு காரமே நல்லாயிருக்கும் அதில். அது வேணால் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இது நல்லா வந்து ஊற ஊற நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் மொதல் நாள் நைட்டும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மறுநாள் செய்கிறதுக்கு. இல்லை நீங்கள் அவ்வளோ நேரம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், நல்லாயிருக்கும். இப்போ மலாய் சிக்கனுக்கு ரெடி பண்ணி வச்சது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த கரம் மசாலா பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக தூவிக்கலாம். இங்கே கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன், அது வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதில் இதை வந்து நம்ம அப்படியே கோர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு பட்டர் போட்டுக்கலாம், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி அடுத்து இருக்கிறதும் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்கில் இது பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிக்கெலாம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம இப்படி எடுத்து அப்படியே இப்படி ஒரு ஒரு பீஸாக நம்ம தோசை தவாலையோ இல்லை வானல் அந்த மாதிரி எதுலையாவது இப்படியே கூட வச்சுக்கலாம். இது வந்து நான் சின்ன லெக் பீஸ் தான் இப்படி நான் வைக்கிறேன். ஸ்டிக் இருந்தால் அப்படி வச்சுக்கோங்க, ஸ்டிக் இல்லைன்னா நம்ம இப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்து போட்டுக்கலாம் நம்ம. இது அப்படியே உருகி வந்துடும் எல்லாத்துக்கும். இப்போ இதை சிம்மிலே தான் வச்சு வேக வைக்கணும். நம்ம ஃபுல் தீ வச்சிட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் சிம்மிலே வச்சுட்டு இப்படி நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அது நல்லா வெந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இது வந்து அவன்லேயும் வைக்கலாம், இல்லை இப்படி தோசை தவாலையும் வைக்கலாம், எப்படி வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம். க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை, அந்த காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா, ஒரு மூணு பீஸு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர், நல்லா ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா இந்த தந்தூரி சிக்கனுக்கு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போனால் தான் இது கொடுப்பாங்க. இது நம்ம ஈஸியாக வீட்டிலே இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இதை தொட்டு சாப்பிடும்போது. இப்போ நான் மதியானத்துக்கு வந்து இன்றைக்கி இதுதான் சாப்பிட்டுக்கு போகிறேன். இதில் மீதி இருக்கிற ஒரு மூணு பீஸ் இருக்கும், அதுதான் நான் நைட்டுக்கு சாப்பிட்டுப்பேன். பத்தலைன்னா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்குவேன். இன்றைக்கி இதுதான் என்னோடய சாப்பாடு. இப்போ வந்து இதில் இருக்க சிக்கன் தான் வந்து இப்போ நான் மதியானத்துக்கு சாப்பிட போகிறேன். இதுக்கு இந்த மலாய் சிக்கனுக்கு இந்த க்ரீன் சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து இதிலே தான் நான் வந்து மீதி வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது போதும், எனக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணி பண்ணி எனக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு இது போதும். நீங்கள் இப்போ தான் புதுசாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் நீங்கள் வந்து காய்கறி பொரியல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை முட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை சிக்கனே கூட நீங்கள் இன்னும் நிறையா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? டயட் பழகினவங்களுக்கு வந்து இது பழகிடும். அதுவும் இப்போ இது வந்து நான் செய்யறது வந்து நீங்கள் வீடியோ வந்து முன்னாடியே போடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க, அதனால் நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அமாவாசை, அதனால் நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வந்து பட்டர் காஃபி எடுத்துக்கோங்க, பட்டர் டீ, தேங்காய் பால், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து பன்னீரை வச்சு நம்ம நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டுக்கும் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு நடுவில் நிறைய தண்ணி குடிங்க, கீரை பொரியல் சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. நடுவில் நடுவில் உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது இப்போ வந்து டே த்ரீயில் வந்து பசி வந்து இப்போ தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மூணு நாள் நீங்கள் வந்து சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து அந்த நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீனை எடுத்துக்காம கார்போஹைட்ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேட்டெல்லாம் எடுத்துக்காம. இப்போ உங்களுக்கு இந்த மூணு நாள் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, ஓகேவா? அவ்வளோதான் இன்னைக்கு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.